என்னப்பா, என்ன தூக்கம் வரலையா? இந்தா இந்த பாலை குடிச்சிட்டு தூங்கு. குடிப்பா, குடிச்சிட்டு உள்ள வந்து படு. அம்மா, எனக்கு தூக்கம் வரலம்மா. 7ஆம் தேதி அன்புக்கரசி கல்யாணம், எனக்கு எப்படிமா தூக்கம் வரும்? மூச்சுக்கிட்டே இருந்தா மட்டும் அன்புக்கரசி கிடைச்சிருவாளா? டேய், அன்புக்கரசி கழுத்துல தாலி ஏறப்போற 7ஆம் தேதி தான் உனக்கு ரிசல்ட் வரப்போகுது. இப்போ நீ யோசிச்சு ஒண்ணுமே நடக்க போறதில்ல. ஆமாப்பா, அம்மா சொல்றத கேளு. தாய் சொல்ல தட்டாத, தாயை திட்டின எவனும் உருப்பட்டதா வரலாறே கிடையாதுப்பா. நான் கூட எவ்வளோ முயற்சி பண்ணேன், ஆனா எதுவுமே நடக்கலப்பா. ஒக்கனக்கல்ல நீ மட்டும் என்ன தடுக்கலனா அப்பவே அவளை நான் தூக்கிட்டு வந்திருப்பேன். ஆமா, அனுமான் சஞ்சீவ் மலையை தூக்கிட்டு வந்த மாதிரி உங்க அப்பா அவளை போய் தூக்கிட்டு வந்துருவாரு. பாத்தியாடா, பெத்த தாயை உனக்கு சப்போர்ட் பண்ணனா மத்தவன் எவன்டா உனக்கு உதவி பண்ணுவான்? உங்க அம்மா மட்டும் எனக்கு பக்கபலமா இருந்திருந்தா இந்த காரியம் எப்பவும் முடிஞ்சிருக்கும். டேய், இவதான் இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு கோயில்ல போய் வேண்டுதல் பண்றாளே. அப்பா, நான் கூட அன்புக்கரசிய தூக்கிட்டு வரலாம் தான் நினைச்சேன். ஆனா அன்புக்கரசி அவங்க அண்ணனோட சம்மதத்தோட வர்றதுதான்ப்பா நான் எதிர்பார்க்கறேன். அவங்க அண்ணன் சம்மதம் இல்லாம அவளும் வரமாட்டா. கவர்மெண்ட் வேலை இல்லாத உனக்கு பொண்ணு கொடுப்பானா, இல்ல கவர்மெண்ட்ல டாக்டரா இருக்கிறவனுக்கு பொண்ணு கொடுப்பானா? டேய், ஆர்டர் வர்றதாண்டா நமக்கு துரதிருஷ்டமா போச்சு. டேய், வேலை மட்டும் உனக்கு கிடைச்சிருந்தா இந்த டாக்டர் மாப்பிள்ள எல்லாம் எப்படா வந்திருப்பான்? இப்பவாவது அந்த கடவுள் உங்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்தானே. ஹேய், நாங்க எப்போ நல்ல புத்தியோட தான் இருக்கோம். உன் பையன் ஆசைப்பட்ட பொண்ண கட்ட முடியாம போச்சேன்னு தான் கொஞ்சம் ஆத்திரப்பட்டேன். ஆனா அதுல அர்த்தமே இல்லைன்னு இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி சரி, டேய், நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும், விடுறா. அப்புறம் என்னப்பா, அப்பாவே மனசு மாறிட்டாரு. வா, வந்து அமைதியா தூங்கு. 7ஆம் தேதி நல்லபடியா உனக்கு ரிசல்ட் வரட்டும். நல்ல உத்தியோகத்துல உட்கார்ந்தினா உனக்கு பொண்ணு கொடுக்க நான் நீன்னு போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்க. இங்க பாருப்பா, எங்களுக்கு என்ன, இன்னொரு மகனா இருக்கான். எங்களுக்கு இருக்கிறது நீ ஒருத்தன் தானே. நீ நல்லா இருக்கணும், அப்பதான் நாங்க சந்தோஷமா இருக்க முடியும். இங்க பாரு, 7ஆம் தேதி நீ நல்லபடியா ரிசல்ட் வரட்டும். அதே நேரம் அன்புக்கரசி கழுத்துல அந்த டாக்டர் மாப்பிள்ள தாலி கட்டட்டும். ஒரு குடும்பத்துல விளக்கேத்தி வைக்கலனாலும் ஒருத்தர் வீட்டு விளக்க அணைக்க கூடாதுப்பா. நம்ம வீட்டு விளக்க அணைச்சிட்டு வா, உள்ள வந்து படு. போடா, போய் உள்ள போய் படு. நான் இந்த கட்டில படுத்துக்கிறேன், போடா.